ஸ்ரீ சமையல் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காளான் கிரேவி. இதை எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, நாலஞ்சு பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்சி எடுத்து சின்ன வெங்காயம், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இந்த தேங்காவை வறுத்து அரைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா மை மாறி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும், நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எந்த ஃப்ளேவருமே சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காளானை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் சிப்பி காளான் சேர்க்குறேன். உங்ககிட்ட மொட்டுக்காளான் இருந்ததுன்னா நீங்கள் மொட்டுக்காளான் கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடியை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி, தோசையோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.